வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது சோபகிருதவரிடம் ஆடி மாதம் தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 17 ஜூலை 2023 டு 17 ஆகஸ்ட் 2023. என்ன தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு தான் 7.5 சனியே இப்போ விலகிடுச்சு. குருவும் 5 குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. சனி 3 இருக்காரு, ராகு 5 இருக்காரு. ஓகே, குருச்சண்டால யோகத்தில் இருக்குது. போய் எங்கேயாவது சண்டாலத்தனம் பண்ணி காசு கொண்டாந்துருவீங்களே நீங்கள் தான். ரைட், இப்போ வந்து முத்தான 5 பலன் கேளுங்க. 30 ஜூன் 2023 19 ஆகஸ்ட் 2023 வரல உங்களுக்கு பூர்வீக புண்ணிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கம் தீர்ந்து அது உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான அதிகாரமும் வாய்ப்பும் உண்டு. பிள்ளைகள் உடல் நலம் கெடும். இன்னும் சில பேருக்கு பிள்ளைகளுக்கு இந்த டைமில் சுபகாரியம் பண்ணி பார்க்கலான்னு நினைப்பீங்க, அதுவும் நடக்கும். இதெல்லாமே 30 ஜூன் 2023 டு 19 ஆகஸ்ட் 2023 நடக்கும். பிறகு 8 ஜூலை 2023 டு 7 ஆகஸ்ட் 2023 வரலாம் உங்களுக்கு கடன் மூலமாக சில சொத்துக்களை வந்து பைசல் பண்ணிவிட்டு புது சொத்துக்கள் வாங்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. நீண்ட நாட்களாக உங்களுடைய சொத்துக்கள் விற்பனையாகாமல் இருந்தது இப்போது விற்பனையாகிறதுக்கு அதிகாரமும் வாய்ப்பும் அமையும். அடுத்தபடியாக 23 ஜூலை 2023 டு 7 ஆகஸ்ட் 2023 இந்த நேரத்தில் உறுதியாக ஒரு பெரிய கடன் வாங்குவீங்க. 6 தொகையில் அதை வச்சு தான் இந்த மாதத்தையே ஓட்டுவீங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸை ரன் பண்ணுறதுக்கு, இது உத்தியோகஸ்தர்களாக இருந்தாக்கா அவங்க விரலுக்கு ஏற்ற வீக்கம், இதே சுயத்தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்க விரலுக்கு ஏற்ற வீக்கம், இதே கோடிகளில் வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கமாக வாங்குவீங்க. 12 ஆகஸ்ட் 2023 முதல் 24 ஆகஸ்ட் 2023 வரலும் வீடு மனை கிரகப்பிரவேசம், பால் காய்ச்சுவது, வாடகை கூட வீடு பிடிக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. பண்ணாக்கா மீண்டும் வந்து அது வளர்ச்சி அடையாது. புது சொத்துக்கள் வாங்குவது, புது பொருள், ஒரு 1000 ரூபாய் பொருள் கூட வாங்கினேன்னா கூட இந்த டைமில் வாங்கக்கூடாது. வாங்கினா மீண்டும் வாங்க முடியாமல் போய்டும், அதுக்கான பணம் வராமல் போய்டும். அதனால் 12 ஆகஸ்ட் 2023 டு 24 ஆகஸ்ட் 2023 சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும், புதிய பொருள் சேர்க்கையை தவிர்க்க வேண்டும். பிறகு இந்த மாதம் ஷேர் பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும். உங்களுடைய அடிப்படை ஜாதத்தில் எவ்வளோ கிடைக்கணுன்ற தசாபக்தியோடு அது கிடைச்சிடும், ஆனால் நட்டம் வராது. மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுடைய பார்ட்னர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் வந்து பிரச்சனையோடும், உங்களுக்கும் உங்களுடைய எதிர்பாலினத்துக்கு பிரச்சனையோடும், உங்களுக்கும் உங்கள் மனைவி கணவனுக்கு பிரச்சனையோடு ஆரம்பித்து இந்த மாதம் ஆரம்பித்த முதல் 6 நாட்கள் வந்து நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. அதுக்கப்புறம்தான் படிப்படியான வளர்ச்சிகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் 10 இல் 6 பலிக்கும், 4 பலிக்காது. வண்டி வாகன விபத்துக்கள் 100% உண்டு, அது 30 ஜூன் 2023 டு 19 ஆகஸ்ட் 2023. காது மூக்கு தொண்டையில் பிரச்சனைகள் ஏற்படும், பற்களில் பிரச்சனைகள் ஏற்படும், முகத்தில் அடிபடலாம். உங்களுடைய மேல் வயிற்றில் அசிடிட்டி ஃபார்ம் ஆகும், அதுக்காக நீங்கள் நோய்க்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். மேலும் பிள்ளைகளோட உடல் நலத்தில் கவனமாக இருங்க, அவங்களுக்கு பாலியல் ரீதியான வன்புணர்வுகள் வரத்துக்கு அதிகாரம் உண்டு, எச்சரிக்கையாக பாதுகாத்துக்குங்க. பூர்வீக புண்ணிய சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் இந்த மாதம் நிச்சயம் நிவர்த்தி ஆகும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் நான் உங்களுக்கு பண வரவு நாட்களும் சந்தோஷ நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். இந்த பதிவின் கடைசியில் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களை போன்ற தனுசு ராசி என்பர் ஷேர் செய்தால் அந்த புண்ணியமும் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் ஒரு மாத காலத்திற்கான தனுசு ராசி என்பர்களுக்கான மாத ராசி பலாபலனை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம், சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவியினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி
இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.